பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதே பள்ளியின் கடைநிலை ஊழியரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்தவரின் மகள் பெரும்பாக்கம் பொலிலினி அபார்ட்மெண்ட் உள்ளாகத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அந்த சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாததால் பள்ளிக்கு செல்லவில்லை. தற்பொழுது உடல்நிலை சீரடைந்த நிலையில் நேற்று காலை சிறுமியை பெற்றோர் பள்ளிக்கு அனுப்ப தயார்படுத்தியுள்ளனர். ஆனால் அந்த சிறுமி பள்ளிக்கு செல்ல பயந்து அழுதுள்ளார். அதோடு அந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன், வேறு பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று சிறுமி அடம்பிடித்துள்ளார். இதையடுத்து சிறுமியிடம் பெற்றோர் நைஸாக பேசி விசாரித்தனர். அப்பொழுது சிறுமி படித்த அந்த பள்ளியில் கடைநிலை ஊழியர் ராஜ் என்பவர் கட்டி பிடித்து பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று நிர்வாகத்திடம் புகார் செய்துள்ளனர். ஆனால் நிர்வாகம் சரிவர பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று பியூன் ராஜிடம் விசாரணை நடத்தியதில் சிறுமியின் பெற்றோர்கள் அளித்த புகார் உண்மை என தெரிய வந்துள்ளது. பின்னர் பியூன் ராஜியை கைது செய்து பெரும்பாக்கம் போலீசார் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.